வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். அன்பானவர்களே, இப்போ இந்த சிந்தனை உரையில் வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு குண்டலினி யோகம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதானே? எப்படி எல்லாம் மனிதன் துன்பப்படுகிறான்னா, உடல் நோயால் துன்பப்படுகிறான். ஆனால் ஒரு சிலர் தான் அந்த நோயை போக்க முடியாமல் துன்பப்படுறான். நோய் போகவே மாட்டேங்குது. எப்போ அவங்களுக்கு நோய் போகுதுன்னா, உயிர் போகிறப்போ தான் போகுது. மற்றபடி பாருங்கள், நோய் எல்லாருக்கும் வருது, வருது போகுது, வருது போகுது, வருது போகுது, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ சிலர் வாழ்க்கையில் நோய் அடிக்கடி வருது, அடிக்கடி போகுது. சிலருக்கு வந்த நோய் போக மாட்டேங்குது. நம்ம கண் கூட பார்க்குறோம் இல்லையா? அதுதான் மருத்துவம். மருத்துவம் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதிலிருந்து நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பெரும்பாலும் மக்கள் இந்த உலகத்தில் பிறந்தாலே நோயை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. பெரும்பாலும் இல்லை, எல்லாருமே. இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் நோய் வரும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, பெரியவங்க, நாம் முற்பிறவிலே செய்த பாவங்கள், அதான் நோய் வரும்போது நாமளே சொல்லுவோம். ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டு துன்பப்படுறோன்னா, ஐயோ பாவம் அப்படின்போம். நாமளே சொல்லுவோம், நோய் குணமாகலை, மருத்துவம் பண்ணுறோம், என்ன பாவம் செஞ்சனும். புரியுதுல்ல? இப்போ நோயால் துன்பப்படுறவங்களை பார்த்து கூட ஒருத்தர் இரக்கமாக சொல்லும்போது கூட என்ன சொல்கிறாங்க, ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறேன் சொல்கிறோமா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? நாம் பாவம் பண்ணிருக்கோம். பாவம்னா என்ன? கேடு, துன்பம் தரும் செயல்கள். தீதும் நன்றும் இப்போ நாம் தானே செஞ்சுருக்கிறோம். நாம் நம்ம முன்னோர்கள் நாம் தானே. இப்போ பெற்றோர்கள் செய்கிற தீய செயல்கள், அவங்க தனக்கும் பிறருக்கும் தீங்கு செஞ்சிருப்பாங்க. பிறருக்கு நாம் முற்பகல் செய்யும், தமக்கு நாம் பிற்பகல் காமே வரும். அப்படி என்ன தீர்ப்பு பண்ணிட்டாங்க? அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிறரை வருத்தி வாழ்ந்திருப்பாய். பிறர் உடலை தாக்கிறது, பொருளை பறிக்கிறது, அதாவது வாழும் சுதந்திரத்தை பதிக்கிறது. பிறரை நோகடிக்கிறாங்களா இல்லையா? பேச்சு மூலம், செயல் மூலம். இது பாவம் இல்லையா? செஞ்சிருப்பாங்களா இல்லையா? இது பிறருக்கு செஞ்ச பாவம். இன்னொன்று, நமக்கு செஞ்ச பாவம். நமக்கு என்ன பாவம் செஞ்சோம்னா, இது நமக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் தான் இருந்தது. வேதாத்திரி மகிழ்ச்சி வந்து அருமையாக சொல்லிட்டாங்க, ஒரு ஐந்து செயல்களில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, பழக்கத்தினாலேயோ, சூழ்நிலையினாலேயோ தீய செயல்களை செய்திருக்கிறோம். அது ஐந்து செயல்களில் அளவு முறை மீறி இருக்கிறோம். அந்த அஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல். இந்த ஐந்தில் அளவு முறை மீறும் போது நோய் வருமா வராதா? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம ஒருத்தரை துன்புறுத்துகிறோம், நம்மளை ஒருத்தர் துன்புறுத்துகிறாங்க, வேதனைப்படுறோம்ல. இந்த துன்பம் அவங்களுக்கு வரும், நோய் வரும்ல. நோய் வரும், பொருள். இப்போ நீங்கள் பொருளை பறித்தாங்க, உங்கள்கிட்ட பொருளை பறித்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்து ஒருத்தன் பொருளை பறிப்பான்,
அவங்க ஒன்று உங்களை திட்டினாங்கன்னா வேற எவனோ ஒருத்தன் திட்டுமா? இது நடக்கும், புரியுது? அது மாதிரி இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, பாவம் பண்ணியிருப்போமா பண்ணியிருக்கோமா தானே. சரி, இந்த ஜென்மத்தில் இதுவரையில் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருப்போமா இல்லையா? எல்லாரும் இந்த அஞ்சு விஷயத்தில் நான் நூற்றுக்கு நூறு நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருந்தேன், சரியாக இருந்தேன், ஒருத்தராலையும் சொல்ல முடியும், புரிஞ்சுக்கலை? அப்போ நோய்கள் வரும். இப்போ முன்னால் செஞ்ச செயல்களுக்கு நோய், இப்போ வைத்தியம் பண்ணி என்ன பண்ணலாம், சில நோய்களை குணப்படுத்திடலாம். எல்லா நோயுமே குணப்படுத்தலாம், ஆனால் மருத்துவம் பண்ணி எந்த நோயை குணப்படுத்த முடியும்னா, நாம் நம்ம முன்னோர்களும் நாமும் நமக்கே செஞ்சமில்லை இந்த ஐந்து செயல்கள் அளவு முறை மீறி. அது வேணா நீங்கள் மருந்து சாப்பிட்டு வைத்தியம் பண்ணி ஓட்டத்தை சரி பண்ணுறது, பர்மா பேஸ்ட் அல்லது மூலிகை மருத்துவங்கள் செஞ்சு குணப்படுத்திடலாம். ஆனால் பிறருடைய வேதனையை சம்பாதிச்சமில்ல, அதை நீ எந்த வைத்தியம் பண்ணியும் குணப்படுத்த முடியாது. இப்போ என்னதான் வழின்னா, நம்ம பிறருக்கு துன்பம் கொடுத்தோம் அல்லவா, இனி பிறர் துன்பம் போக்கும் தொண்டு செய்ய வேண்டும். பொருளை கொடுக்கலாம், உடல் உழைப்பாலேயோ பொருளையோ அறிவையோ கொடுக்கணும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன், அறிவு கொடுக்குறேன்ல, அருள் கொடை. அது நன்றி சொல்ல வேண்டும் என்று கூட எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்குறோம், அறிவை, எனக்கு நன்றி சொல்லலையே நீ நினைக்கக்கூடாது. நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சேவை செய்யக்கூடாது. அதே போல் ஒருத்தர் பொருள் இல்லாமல் துன்பப்படும், ஒன்று பொருள்னு ஒன்று அருள், அருள்னா அறிவு. மனிதன் எதனாலெல்லாம் துன்பப்படுறான்னா, ஒன்று அறிவு வறுமை, இன்னொன்று பொருள் வறுமை. பொருள் இல்லாமை அல்லது அறிவு இல்லாமை. அப்போ அறிவை கொடுப்பது பொருளை கொடுப்பது ரெண்டு. இந்த பொருளை கொடுக்கும்போது கூட எனக்கு நன்றி சொல்லணும், என்னை பாராட்டணும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி செஞ்சாதான் அதுக்கு பேர் புண்ணியம், புரியுதுங்களா? வடமொழியில் நிஷ்காமிய கர்மம்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிங்களா? அப்போ இப்படி நாம் இனி வாழணும். அப்படி வாழ்கிறதுக்கு என்ன வேணும்? இனி யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, துன்பப்படுறவங்களுக்கு உதவணும், எனக்கும் நான் துன்பம் தரக்கூடாது, ஐந்தில் அளவும் மீறணும். அப்போ அதுக்கு என்ன, அது யார், அதுக்கு என்ன வேணும்னா, தன்னையும் பிறரையும் ஒன்றாக மதித்து வாழ வேண்டும். அதுதான் அன்புன்னு பேர். பிறரையும் நேசிக்கணும், உன்னையே நேசிக்கணும். உனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமல் வாழ. இப்போ என்ன இருக்கு, அன்பு. உன்மீதே உனக்கு அன்பு இருக்கணும். இந்த உடலுக்கு கேடு வருது இல்லை, அப்போ இந்த உடலை நீ நேசிக்கணும். அந்த அன்பு எப்போ வரும் அப்படின்னா, அதான் ஆன்மா, தெய்வம், கடவுள்னு ஒன்று இருக்கு, அதை அறிந்தால் உனக்கு அன்பு மலர்ந்து விடும். என்னன்னா, ஏன்னா இந்த உடம்புல வாழ்றது யாரு? நான் இறைவன். நான் யார்? இந்த உடம்புல யாரோ வாழ்றாங்கல்ல, அவங்க தானே வாழ்ந்து இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறாங்க. அப்போ உடல் நலத்தை கெடுத்துட்டா, உடம்பு கெட்டு நோய் வந்துருச்சு, நான் வைக்க முடியுமா? அப்பதான் திருமூலர் சொல்றார், உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் போயில் கோயில் கொண்டான் என்று உடம்பினே யான் இருந்து ஓம்புகின்றேனே. இப்போ எனக்கு நோய் வந்துருச்சுன்னா நான் இந்த உலக இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? எதுக்கு வாழ்றோம் எல்லாரும்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க நாள்தோறும் நல்லா சாப்பிட்டுரு,
ரசிக்கணும், முகர்ந்து ரசிக்கணும், பார்த்து ரசிக்கணும், கேட்டு தொட்டு இந்த பஞ்சபூதங்களை பொருளுறவு பாலுறவு இன்பங்களை அனுபவிக்கணும். வேணை இன்பம் இன்னொன்று பிறருக்கு சேவை செய்யணும். நான் பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், பிறருக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு உடல்நலம் வேணும், தொண்டு செய்கிறதுக்கு. புரியுது? அப்போ இந்த உடம்பை நான் பாதுகாக்கணும் இல்லை. இந்த அன்பு வந்தாதான் இறைவன் வாழுகின்றான். இதுதான் எல்லாரும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இறைவன் உன் சரீரத்தில் வாசம் செய்கிறான். புரியுது இல்லை? அப்ப இதை முதல்ல தெரியணும் இல்ல. இறைவன் தான், ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் வாசம் செய்யறா வாழ்றது? நான் தானே வாழ்றேன். நான் தான் யாரு? மனம். அந்த மனமாக இருப்பது இறைவன். இறைவன் தான் உன்னிடம் மனமாக இருக்கிறான் என்பது நீ தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்லிட்டேன், உங்க உடம்புல கடவுள் தாங்க வாழ்றான். எப்படி இங்க ஒத்துக்கிறது நானு? அதுக்கு தான் இங்க குண்டலினி யோகம், தவம். தவம் செஞ்சு இங்க என்ன செய்ய சொல்லியிருக்கிறோம்? அந்த ஆன்மாவை மெய்ப்பொருளை அறியணும், உணரணும். மனம் அதை உணர்ந்து விட்டால் மனவுக்கு புரிஞ்சிடும், அதுதான் நான். அதுக்கு ஒரு ஓமை சொல்றாங்க, ஆறு கடலை நோக்கி ஓடுகிறது, கடலோடு இணைந்ததும் கடலை உணர்ந்ததும் அந்த ஆறு ஆறுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருமில்ல. நான் யாரு? நான் கடல். ரெண்டு ஒன்றா ஆயிடுச்சேன். புரியுதுல்லையா? ரெண்டு கலந்துரும். தண்ணியோட நீரோட நீர் இணையும் போது கலந்துரும். நீரோடு எண்ணெய் கலந்தா இணைந்தா ஒட்டாது, கலக்காது. அப்போ அது இது வேற, அது வேற. பரமாத்மா வேறு, ஜீவாத்மா. இப்ப அப்படி இல்லை, அதை உணர்ந்த உடனே ரெண்டும் சமமான ஒரு ஒரு அனுபவம் வரும். அதான் தவத்தில் சமாதி நிலை, அதுதான் தவம். அப்ப நீங்க தவம் செஞ்சு குண்டலினி யோகத்தில் தவம் செஞ்சு 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 அதான் இங்க முதல்ல சொல்றோம். ஏன் உங்களுக்கு தவம் கொடுத்துருக்குறோம்? இனிமே நீங்க உடல் நலம் காக்கணும். நோயற்ற வாழ்க்கையை வாழணும். நோய் வரும், அந்த நோயை என்ன பண்ணிடலாம்? தணிச்சிடலாம். புரியுதா? அதான் வள்ளுவர் சொல்றார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யணும். நோயற்ற வாழ்க்கையை வாழ முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ என்ன உனக்கு அன்பு வேணுமில்ல? அப்போ நீ இறைவனை உணர்ந்துட்டா, தவம் செய்து உன்னை அறிந்து விட்டால், கடவுளை அறிந்து விட்டால், எல்லாரும் வாழ்றவங்கெல்லாம் யாரு? நான் தான். நான் தானா கடவுளா? ரெண்டும் ஒன்று தான். இங்கே அனைவருடைய உடலிலும் கடவுள்தான் மனமாக வாழ்கின்றது, இறைநிலைதான் வாழ்கின்றது. இதுதான் ஆன்மீக அறிவு, அதான் ஆன்ம நேயம், மெய்ப்பொருள் அறிவு. புரிஞ்சுட்டீங்கல்ல? அப்ப இந்த நீங்க அப்ப தவம் பண்ணி அந்த நிலையை நீங்க அடைகிற வரையில இங்க நாங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு உங்களால முடியாது, உங்களோட ஒரு மாற்றம் வராது. அன்பா இருக்கு, சொல்ல தெரியும் கடவுள் தான் நானு. அந்த அனுபவமா வராத வரையில உங்களோட மாற்றம் வராது. அதனால விளக்கம் கூட கிடைக்கலாம். இறைவன் தான் நீயாக இருக்கிறேன்னு விளக்கம் கிடைச்சிடலாம். அந்த விளக்கத்துல உங்களோட திருத்தம் வராது, அந்த உண்மையான அன்பு வராது. ஏட்டு துறக்கா கறிக்கு உதவ. அதனால தான் மனிதன் என்ன செய்யணும்? இறைநிலையை உணரணும், தன்னை உணரணும், தன்னை அறியணும், ஆன்மாவை அறியணும். அதுதான் குண்டலினி.
அந்த குண்டலினி யோக பயிற்சி செய்யணும்னா உங்களுக்கு உயிர் சக்தி, குண்டலினா உயிர், அந்த உயிர் சக்தியுடைய அழுத்தம், வோல்டேஜ் உடம்புல உற்பத்தி சரியா இருக்கணும், நல்லா இருக்கணும், தரமா இருக்கணும். அதுக்கு தான் இந்த காயக்கல்ப பயிற்சி சொல்லி. காயக்கல்ப பயிற்சி செஞ்சுட்டு தவம் பண்ணீங்கன்னா நல்லா தவம் வரும். அதே போல தவம் பண்ணும்போது நம்ம உடம்புல உயிர் ஓட்டம் தடையில்லாம இருக்கணும். இந்த குண்டலினி சக்தி தடை இருந்ததுன்னா நீங்க தவம் வராது, மனம் அங்கதான் போகும், வலிக்கும் உடம்பு. அப்ப இங்க உயிரை கவனிக்க முடியாது, உங்களை தவம் பண்ண முடியாது. அதுக்காக தான் இங்க என்ன பயிற்சி சொல்லி கொடுக்குறோம், முதல்ல காயக்கல்ப பயிற்சி, உடல் பயிற்சி சொல்லி கொடுத்து அப்புறம் தவம். இப்போ நீ இப்போ என்ன செய்யணும், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் பாட்டில் பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரணும். எங்கே சொல்கிறோம், நீ கொஞ்ச நாள்லையே தவம் பண்ணி நாங்கள் சொல்லிடுவோம், இறைவன் தான் நீயாக இருக்கிற அப்படின்னு. துரிய தவம் தாண்டி துரியாதீத தவம்னு ஒரு தவம் கொடுப்போம், அன்னைக்கு சொல்லிடுவோம், அன்னைக்கு உங்களுக்கு விளங்கிடும் கரெக்ட். இறைவன் தான் என் மனமாக இருக்கிறான், இறைவன் வேறு நான் வேறு அல்ல என்பது உங்களுக்கு விளங்கிடும். அன்னையிலிருந்தே உங்கள்கிட்ட அன்பு வந்துடும். ஆனாலும் அது அனுபவமாக உணர்ற வரையில் உங்கள் எண்ணத்துக்கு வலிமை வராது, அது வெறும் ஒரு ஏற்றுத் துறக்காகத்தான் இருக்கும். அதனால தான் அதை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளில் உணர்த்திடலாம். மொத்தத்தில் மதுரை சொல்லியிருக்காங்க, நீங்கள் காலை மாலை தவம் பண்ணிக்கிட்டு இடைப்பட்ட நேரத்துலையும் அடிக்கடி கவனிக்கணும். இங்கே இந்த உயிர் மையத்தை புருவ மத்தியிலே வச்சுருக்கணும். தலை பாரமாக இருந்தால் இறக்கிடணும், பாரம் இல்லாட்டி கூட வெள்ளிக்கிழமையானால் சாந்தி யோகம் வந்துடும். இப்போ இருக்கணும், அடிக்கடி நினைக்கணும். சாப்பிடும்போது கூட, டிவி பார்க்கும்போது கூட, படிக்கும்போது கூட, யார்கிட்ட பேசும்போது, யாராக பேசுறத கேட்கும்போது கூட. தீர அந்த குருவ பத்திலே உணவு வச்சிருக்கணும், அல்லது உச்சியில் வச்சிருக்கணும். சொல்லியிருப்போம் நாங்கள் வீட்டை கொடுக்கும்போது, ஆக்னேய தவம் எடுத்த பிறகு ஆக்னேயிலேயே வச்சிருக்கணும் உணர்வை. துரியம் எடுத்த பிறகு ஆக்னேயையும் வச்சிருக்கலாம், துரியத்திலையும் வச்சிருக்கலாம். இதான் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய முறை. அப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, துரியாதீத தவம் பண்ணி நீங்கள் இறைநிலையை விளங்கிக் கொள்ளலாம். முதல்ல விளக்க ஞானம் கிடைக்கும், தொடர்ந்து தவம் செய்து துரியாதீத தவத்தை இறைநிலையை உணர்ந்து விடலாம். அன்னைக்கு தான் தெய்வ நிலையை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அப்போதான் அறிந்தது சிவம் மலர்வது அன்பு, அப்போதான் உறுதிப்படும், ஓ நான் கடவுள். அதுக்கப்புறமா இப்போ இந்த மதங்களில் சொல்லியிருக்காங்க பாருங்க, மத நூல்களில் சொல்லியிருக்குது. இப்போ நம்ம நாட்டில் சைவ சமயம் சொல்லுது, வைணவ சமயம் சொல்லுது. ஆனால் இந்த சைவமும் வைணவமும் சார்ந்த புராணங்கள் வந்து இதை சொல்லலை, அது வேற மாதிரி சொல்லிடுச்சு. என்ன சொல்லிடுச்சுன்னா, அந்த கடவுளை அவதாரம் எடுத்து வந்து யார் தனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் போக்கியது, யார் தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு துன்பத்தை தந்து தண்டித்தது, திருந்தவில்லை என்றால் அழித்து விட்டது என்பதை சொல்வதற்கு இந்த சைவ வைணவ சமயம், அதான் நம்முடைய நாட்டு சமயம், சைவ சமயம் வைணவ சமயம், இது ரெண்டும் தமிழருடைய சமயம். இப்போ இந்திய சமயமாகி அதுதான் இப்போ என்னவோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், இந்து சமயம்னே ஆயிடுச்சு. இது மற்ற சமயங்களோட ஒப்பிடுகிற போது நாங்கள் உயர்ந்தவர்கள் நீ இவங்க சொன்னாங்க, அதனால இந்து மதம்னு சொல்லிட்டாங்க. அவன் சைவ கிறிஸ்தவ சமயம் கிறிஸ்தவ மதமாக பேசப்பட்டது,
இஸ்லாமிய சமயம் இஸ்லாமிய மதமாக பேசு விட்டு விட்டது. இப்போ நாட்டில் மதம்ங்கிற பேய் பிடிச்சு ஆடுது, புரியுதா? இந்த அவதார கடவுள்கள் எல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டது? கடவுள் யார் தன்னையும் பிறரையும் நேசித்து தனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கும், துன்பத்திலிருந்து காக்கும். யார் தீங்கு செய்கிறார்களோ அவர்களை என்ன பண்ணும்? கண்டிக்கும், தண்டனை கொடுத்தும் திருந்தாவிட்டால் அவர்களை அழித்துவிடும். இதான புராணங்கள்ல சொல்லியிருக்குது. இந்து மத புராணங்கள் தானே சொல்லுது, 18 புராணங்கள் இருக்கு. நான் இந்து அறநிலையத்துறையில் தான் நான் பணியாற்றினேன். 18 புராணங்கள். இப்போ நேற்று விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் புராணம் என்ன சொல்லுது? விநாயகர் என்ன பண்ணார்? நல்லவர்களை காத்தார், தீயவர்களை தண்டித்தார். அவதாரம். இதை தெரிஞ்சுட்டு தான் வாழ்றாங்க. விநாயகருக்கு விழா எடுத்தா போதுமா? எந்த பயனும் இல்லை, புரியுதா? இப்போ திசை மாறி போய்விட்டது. இதுல பொருள் நட்டம், கால விரயம், எந்த திருத்தமும் வரல. எதுக்கு இந்த விழாக்கள்? மதம் சார்ந்த விழாக்களால எந்த கடவுளை வேணாலும் எடுத்துக்கங்க. சைவ சமய கடவுள்கள், வைணவ சமய கடவுள்கள் நிறைய இருக்குது, அவதார கடவுள்கள். அப்ப இந்து மதத்தினால ஏதாவது நன்மை வந்திருக்குதா? இந்த மதம் வேணுமா? அதனாலதான் அப்துல் கலாம் போன்ற சிந்தனையாளர்கள் சொன்னாங்க, இந்த மதவாதம், மதங்கள் ஒழிய வேண்டும். மாதிரி சொல்லியிருக்காங்க, பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழிய வேண்டும். புரியுதா? அப்ப எதுக்கு இது வேண்டான்னு சொல்றோம்? நீ அதை வணங்கிக்கிட்டு இருந்தியன்னா உனக்கு கடவுள் பற்றிய சிந்தனையே வராது, நீ கடவுளை அறியணும்னே நினைக்க மாட்ட, புரியுதா? அப்ப குண்டலினி யோகம் பண்ணி நீ கடவுள் எதுன்னு தெரிஞ்சிட்டேனால என்ன பண்ண மாட்டேன்? இனிமேல் பண்ண மாட்டேன், புரியுதா? இந்து மத கடவுள்களை வணங்குவீங்களா? வணங்க மாட்டீங்க. நாங்கெல்லாம் வணங்குறதே என்னைக்கு? 45 வருஷம் ஆச்சு, புரியுதா? எதுக்கு வணங்கினா? சுண்டல் வேணும், கடலை வேணும்னா செஞ்சு சாப்பிட்டா நல்லா. அது விநாயகருக்கு படைத்தா தான் சாப்பிடணுமா? இப்படிலாம் கிடையாது, புரிஞ்சுக்கலாம். எந்த இதுமே தேவைப்படாது. எப்போ நீங்க அதுதான் கடவுள், நான் தான் அனைத்தும் கடவுள்னு தெரிஞ்சுக்கிற வரையில. இந்த புராணங்கள்ங்கிறது என்ன, அவதார கடவுள் என்ன, இது தெரிகிற வரையில். அதே மாதிரி இந்துக்களுக்கு மட்டும், கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு என்ன தெரியணும்? அவங்க கிறிஸ்தவர்கள் எதையோ வணங்குறாங்க, அந்தோனியாரை வணங்குறாங்க, மாரியம்மாவை வணங்குறாங்க, இயேசுவை வணங்குறாங்க. அதுல ஒரு சிலர் கடவுளுக்கு உருவமே இல்லை, யகோவா அப்படின்னு ஒரு அமைப்பு வந்திருக்குது. இப்போ அவங்களும் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த கடவுளை அறியறதுக்கு எந்த தவமும் செய்யலை, செய்யறாங்களா? சொல்றாங்க. இஸ்லாம் என்ன ஆச்சு? இறைவனுக்கு உருவம் இல்லை, அல்லாஹ் ஈடு இணையற்றவன். நீ தவம் பண்ணி அந்த அல்லாவை உணர்றீங்களா? இஸ்லாமிய பெரியவர்களுக்கு தர்கா வச்சு வணங்குறீங்க, ரெண்டு பேருக்கும் சண்டை. இப்போ சன்னிஷியான்னு ரெண்டு குரூப்பு, பெரிய குரூப்பு, ரெண்டு சண்டை போட்டுருக்காள். இது மத சண்டை, மதத்துக்குள்ளே சண்டை. கிறிஸ்தவத்துக்குள்ளே எத்தனை பிரிவு, இஸ்லாத்துக்குள்ளே எத்தனை பிரிவு, இந்து மதத்துக்குள்ளே எத்தனை உட்பிரிவு, வைணவரும் சைவருமே இப்போ இன்னும் சண்டை தீரலை. வீர வைணவர் வீட்டில், வீர சைவர் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், இவன் அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், அவன் இவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான்.
ரெண்டு பேரும் சேர்ந்து சபரிமலைக்கு போவான், அறிவும் சிவனும் ஒன்றுன்னுட்டு, ஆனால் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டான். எங்கே உங்கள்கிட்ட சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும்? இப்போ புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நான் எதுக்கு பேசியிருக்கிறேன்? உடல் நலத்துக்கு. நீ எல்லாரும் உடல் நலத்தோடு வாழணும்னா கடவுளை அறியணும், ஆன்மாவை அறியணும். அப்போ தான் என்ன வருங்க? அன்பு வரும். அன்பு மட்டும் இல்லை, இந்த உடல்னா என்னன்னு தெரியும், உடல் நோயினா என்னன்னு தெரியும். எப்படி உடல்? அந்த இறைவனே தான் விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி வானாகி மண்ணாகி ஊனாகி. அப்போ உடலாக வந்தது யாரு? உடலாக இருப்பது யாரு? இறைவன். இங்கே உயிராக இருப்பது யாரு? சிவகாந்தம். அதானே மனம். அங்கே உயிருங்கிறது மனம். இந்த இடத்துல இப்போ மனமாக இருப்பது யாரு? இறைவன். புரியுதுல்ல? இப்போ இந்த பஞ்சபூதங்களையும் நீங்கள் உங்கள் உடம்புல பராமரிக்கணும், சீராக பராமரிக்கணும். புரியுதுல்ல? பிறருடைய வருத்தத்தையும் சம்பாதிக்கப்படாது. அப்போ நீ பிறரை தீங்கு பண்ணிட்டேன்னா நோய் வந்துடும், செய்ய மாட்டேல்ல. அப்போ உடம்புக்கு உனக்கு எப்படி தீங்கு செய்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பஞ்சபூதங்களையும் நான் குலைத்து விடுகிறேன். இப்போ தான் புரியுது. உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம் ஐந்துல நான் அளவு முறையை மீறும் போது எனக்கு எப்படி நோய் வருதுன்னா, பஞ்சபூதங்களுடைய சீர்மையை நான் குலைத்து விடுகிறேன். நல்லா கவனிங்க. உணவு வந்து நிலத்துக்கும் நீருக்கும் சம்பந்தப்பட்டது. நிலமும் நீரும் உணவு. உணவெனப்படுவதோ நிலத்தொடு நீரே என்று புறநானூறு கூறும். நம்ம சாப்பிட்ற உணவில் நிலமும் நீர் இருக்குல்ல, மண்ணும் தண்ணியும் இருக்கு. உழைப்பு தான் வெப்பமும் காற்றும். நல்லா உழைக்கிறவங்களுக்கு தான் உடம்புல சூடு சரியாக இருக்கும். உழைக்கிறவங்க தான் மூச்சு வாங்கும், காற்று உள்வாங்க வாயுக்கு. இல்லை உறக்கம், உடலுறவு, எண்ணம், இந்த மூணும் ஆகாசம் விண்ணுன்னு சொல்கிறோம்ல, இதுக்கு சம்பந்தப்பட்டது. நீங்கள் உறங்கலைன்னா உயிர் சக்தி குறைஞ்சிடும். உடல் உறவில் கெட்ட எண்ணம் வரும்போது பொறாமை, பயம், கவலை, டென்ஷன், உயிர் சக்தியை இழந்துருவீங்க. புரியுதா? ஓ, இப்போ தான் அறிவு வருது. இப்போ நோயின்னா என்ன? நான் எப்போ இது அறியாமலோ அல்லது இந்த புல இன்பங்கள் மேலே ஆசை, பொருள் ஆசை, புகழ் ஆசை, அதிகார பொருள் ஆசை, புகழ் ஆசை, புலனின்ப ஆசை, இந்த ஆசையில் தான் நான் என்ன பண்ணுறேன், ஐந்தில் அளவு முறை மீறுறேன். அது என்ன பண்ணிடுச்சு? பஞ்சபூத கூட்டம் சீர்கழிச்சு. ஓ, அப்போ ஆசை தான் என்னுடைய நோய்க்கு காரணம். இப்போ புரியுதா? இப்போ ஒன்று அறியாமை, இன்னொன்று ஆசை. தன்னை அறியல. இறைவன் தான் பஞ்சபூதங்களாகி உடலாக இருக்கின்றான்னு தெரியல. இன்னொன்று ஆசை. எல்லாருக்கும் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம்ல, அப்புறம் ஏன் பேசப்படுறீங்க? பொருள் இருக்குல்ல எல்லாருக்கும், உதவும் உறவுகள் இருக்குல்ல, உலக இன்பங்களை அனுபவிக்கிறீங்கல்ல. எப்பவும் நீங்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறீங்க, வாழ்நாள் முழுதும் அனுபவிக்கத்தானே போகிறீங்க. அதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் மட்டுமா இங்கே இங்கே வாழ்கிறதெல்லாம் நீங்கள் தானே, ஏன் ஆசைப்படுறீங்க? இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும். புரியுதா? பிறர் அனுபவிக்கிறத பார்க்குறாங்க. அவருக்கு இவ்வளவு பொருள் இருக்குது, இவ்வளவு புகழ் இருக்குது, இவ்வளவு அதிகாரம் இருக்குது, இவ்வளவு புறநின்பம் இருக்கிறது, எனக்கும் இருக்குது, அதை விட அவருக்கு அதிகமாக இருக்குதே, அது மாதிரி எனக்கு இல்லையே, தான் ஆசை, தான் பேராசை. ஏதான் திருமூலர் சொன்னார், ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். இந்த ஆசைப்படுவதே மனதுக்கு துன்பம். புரியுதா? இப்போ உடல் தாங்கும் அளவுக்கு மேல அனுபவிச்சுட்டா உடலுக்கு துன்பம். இப்ப புரியுதா? அப்ப உடல் நோய் துன்பத்துக்கு காரணம் என்ன? ஆசை. ஏன் ஆசைப்படுறான்? தன்னை அறியாமை.
ஆன்மாவை அறிந்து விட்டால் ஆசை அடங்கிவிடும். அதான் மன நிறைவு வரும், போதும் என்ற மன நிறைவு வரும், அதுதான் குண்டலினி யோகம். இப்போ குண்டலினி யோகம் பண்ணி நான் யாருன்னு தெரிஞ்சிட்டீங்கல்ல, ஓ நான் சமாதி நிலை அடைஞ்சிட்டேன், இறைவன் தான் நானாக இருக்கிறேன், அப்போ எல்லாரும் நான் தானே, நான் எதுக்கு வாழ்கிறேன், இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கத்தான் வந்திருக்கிறேன், எல்லாரும் எதுதானே அனுபவிக்கிறோம், எல்லாரும் தானே வாழ்கிறோம், எவ்வளோ காலத்துக்கு வாழ்கிறேன் நான், இந்த உடலில் இந்த உடல் இருக்கும் வரைக்குமா நான் வாழ்கிறேன், இந்த உடலில் மட்டுமா நான் வாழ்கிறேன், ஓ எல்லா உடம்புலையும் வாழ்கிறது நான் தான். அப்போ நான் என்னிடம் இருக்கிற பொருள் புகழ் செல்வாக்கு புலன்பத்துக்கு இன்னும் வேண்டு நீ ஆசைப்படுவேனா? இப்போ உங்ககிட்ட என்னை விட பொருள் நிறையா இருக்குது, புகழ் இருக்குது, அதிகாரம் இருக்குது, நீங்கள் வேறு சுற்றுலா போய் அனுபவிக்கிறீங்க, ஸ்டார் ஹோட்டலில் போய் அனுபவிக்கிறீங்க, எனக்கு ஆசை வருமா உங்கள் நீங்கள் எனக்கு பொறாமல் வருமா? உங்ககிட்ட அனுப்பி நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு ஆசைப்படுவேனா? படமாட்டேங்க, நீங்கள் யார், நான் தானே. இந்த ஆன்மாவை அறியாதவன் தான் ஆசைப்படுவான், புரியுதா? இப்போ அப்போ குண்டலினி யோகம் பயின்று நல்லா கொஞ்சுங்க, ஆன்மாவை அறிந்து விட்டால் முதல் பலன் என்ன தெரியுமா? ஆசை அடங்கிடும். மனதை அறிந்தால், தன்னை அறிந்தால், கடவுளை அறிந்தால் மனம் நிறைவு பெறும். அதான் ஆத்ம சாந்தி, மன நிறைவு. அந்த மன நிறைவு வந்து விட்டால் அவனுக்கு இனிமேல் என்ன இல்லை, மன துன்பம் இல்லை, மனதில் ஆசை. அப்போ ஆசையற்றவன் இந்த ஐந்தில் அளவு முறை மீறுவானா? புரியுது? அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஆசையும் வராது. ஆன்மாவை அறிந்த உடனே இந்த உடல்னா என்ன, நோயினா என்ன, எதனால் நோய் வருது எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை, அன்பு வந்துருச்சு இல்லை. அப்போ இப்போ ஒரு முடிவுக்கு வாங்க, உடல்நல வாழ்வுக்கும் மனநல வாழ்வுக்கும், மனநலம்னா மன நிறைவு, ஆசையற்ற மனம் இல்லையா, அந்த மனநிலைக்கு வருவதற்கு என்ன வேணும்? ஆன்மீக அறிவு, கடவுள் அறிவு, தன்னை அறிந்த அறிவு, மெய்ப்பொருள் அறிவு, அதான் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அந்த மெய்ஞான அறிவு ஓங்கி வாழ்வதற்குத்தான் இந்த குண்டலினியோ, உயிர் மீது மனம் செலுத்தி உயிரை கடந்து உயிருக்குள் இருக்கிற தன் மூல நிலைய அறிவை, ஆன்மாவை, மெய்ப்பொருளை அறியும் கலை. புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நான் பேசியிருக்கேன், அம்மா படித்தாங்க. துன்பமில்லாத வாழ்வு. அப்போ நீங்கள் அப்போ இதுக்கு தானே நீ யாருன்னு தெரிகிறதுக்கு மதங்கள் தோன்றிச்சு. இப்போ நம்ம நாட்டில் முதல்ல தோன்றினது சைவ சமயம் தானே, சொல்லியிருக்குது சைவ சமயம், இறைவனுக்கு உருவம் இல்லை, அது ஒரு பிரணவ சக்தி, அது ஒரு பிரபஞ்ச மகாசக்தி, அதைத்தான் இப்போ விஞ்ஞானம் காந்த சக்தின்னு சொல்லுது, மேக்னெட்டிக் எனர்ஜி. இப்போ மொபைல் ஃபோனில் செய்தி அனுப்புகிறீங்க, வீடியோ ஆடியோலாம் அனுப்புகிறீங்க, எது வழியாக போகுது? விஞ்ஞானம் வர்றதுக்கு முன்னாடி தெரியாது மக்கள், இப்போ தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஊனக்கண்ணுக்கு மறைவாக ஒரு மகா சக்தி, ஒரு இயற்கை சக்தி இருக்கா இல்லையா? அதான் அந்த அதான கடவுள், அது ஒன்று தானே, அந்த ஒன்றுதான் பஞ்சபூதங்களாகி நட்சத்திரங்கள் கோள்களாகி அனைத்து ஜீவன்களாகவும் அனைவருமாக இருக்கிறது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். புரியுது? அப்போ யாகும் ஊரே யாவரும் கேள்வி, எல்லாம் எல்லாம் உறவினர்கள், உருகாய் மக்கள். இந்த உலகமே நம்முடைய ஊர், தீதும் நன்றும் எல்லாம் நான் தான் காரணம், எல்லாம் புரிஞ்சு போச்சா இல்லையா? இப்படி ஒரு புரிதலுக்கு தான் இந்த மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டது, சமயங்கள்,
அந்த சமயங்களை தோற்றுவித்த அந்த மகான்கள் இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க காலமான பிறகு அவங்களுக்கு பின்னால் வந்தவங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க இந்த கடவுளை வேண்ட சொல்லிவிட்டார்கள். உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் எனக்கு கடவுளை வேண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கும் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கடவுளை பற்றிய அறிவில்லாதவங்க கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறது அவங்களால சொல்ல முடியல. உடனே 18 புராணங்களை எழுதி கடவுளுக்கு உருவத்தை வச்சு அந்த உருவத்தை அதுக்கு புகழ்ந்து அதுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி துதிப்பாடி துதிப்பாடுறது போற்றுறது. சர்ச்சில் கூட துதி தான் பாடுறாங்க, இறைவனுடைய புகழ் பாடுகிறார்கள். பாடி இந்த கடவுளுக்கு ஏதாவது கொடுத்து உணவு உடை உறவிடமெல்லாம் கொடுத்து பொங்கல் வச்சு நீ கடவுளை எப்படியாவது போற்றி கடவுளை மகிழ்வித்து அபிஷேகம்லாம் பண்ணி இந்த கடவுளை வேண்டு. எதுக்கு வேண்டு? உடல் நலத்துக்கு, பொருளுக்கு, புகழுக்கு, அதிகாரத்திற்கு, புலனின்பத்திற்கு வேண்ட சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் மக்கள் வேண்டிக்கிட்டே அலைகிறாங்க. நிறைவு வந்துருச்சா? கோயில் கோயிலாக போனோமே, வரலையே. அதனால் இப்போ எங்கே வந்திருக்கீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. அறிவுத்திரு கோயிலுக்கு வந்து விட்டீர்கள். அதான் மதுரை சொல்றார், ஒரு நல்ல காலம், ஒரு நல் வினை, ஒரு நல்ல வினை இருந்திருக்கு உங்களுக்கு, அதனால தான் இங்கே வந்திருக்கிறீங்க அறிவுத்திரு கோயிலுக்கு. அப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? இங்கே இந்த உடலுக்கும் உயிருக்கும் மனதுக்கும் பயிற்சி அளித்து ஆன்மாவை அறிய குண்டலினி யோகம் அப்படி அறிந்து விட்டீர்களே. ஆனால் என்ன வந்துடும்? மன நிறைவு வந்துடும். பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கும் என்ற மன நிறைவு, மன அமைதி, அதான் ஆத்ம சாந்தி கிடைக்கும். இப்போ மன துன்பம் இருக்காதா இனிமேல்? அப்போ நீங்கள் அளவு முறை மீறுவீங்களா? 5 அளவு முறை மீறுவீங்களா? பிறருக்கு துன்பம் தருவீங்களா? பண்ண மாட்டீங்க. இனிமே உங்களுக்கு என்ன இல்லை? உடல் நோயும் இல்லை. இதோ முன்னால் தவறி செஞ்சிடறோம், இப்போ கூட தவறி செஞ்சிடறோம். உணவு இதில் ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறோம். சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம் காரணமாக இந்த மாதிரி திடீர்னு வைரஸ் வருது, கொரோனா அது தினத்தோ வருது. இப்படி ஏதாவது வந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதுக்குரிய பயிற்சிகளை செஞ்சு இந்த ஆத்மசக்தியை வளப்படுத்தி என்ன பண்ணிடுவோம்? தனித்து விடலாம். புரியுதா? பிறருக்கு செஞ்ச பாவத்தினால வந்தா அதை புண்ணியம் செஞ்சு தனித்திடலாம். ஒருவேளை அது கடைசி காலத்துல வருதுன்னு வச்சுக்கங்க, ஏதோ முடிந்த வரையில தனித்து அப்புறம் மரணப்படுக்கையில போக வேண்டிய வயசு தானே, அப்ப வந்தா வந்துட்டு போட்டு நோய் வந்து மரணம் வந்துடும். இவ்வளவுதான் வாழ்க்கை ரகசியம். ஆகையினால் அன்பர்களே, என்ன செய்யணும்? இந்த குண்டலினி யோகத்தை முறையாக பயின்று ஆன்மாவை அறியணும், கடவுளை அறியணும். இப்போ நீங்கள் வேற எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதே இல்லை. நீங்கள் நீங்களே சிந்தனை பண்ணுங்க, வேணுமான்னு பாருங்க. இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த பயிற்சியை செய்யுங்க. இறை உணர்வு பெறுவீர்கள், மனம் நிறைவு பெறும். இன்பம் துன்பம் என்பது என்ன என்பது விளங்கிவிடும். இறை உணர்வு பெற்றுவிட்டால் இனி உங்களுக்கு மன துன்பமே இல்லை, உடல் துன்பமும் இல்லை. முன் செயலாலோ பிறர் செயலாலோ இயற்கையின் காரணமாகவோ சந்தர்ப்ப சூழ்நிலையாலோ உங்களுக்கு நோய்கள் வந்தாலும் இந்த நோயை என்ன பண்ணிடலாம்? எளிதாக தனித்து நோயற்ற வாழ்க்கையை வாழலாம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.